இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக எப்படி லேண்ட் இசி டாக்குமெண்ட் டவுன்லோட் செய்வது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்ட் ஈசி டாக்குமெண்ட்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்றுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதற்கு முன்பு அந்த நிலம் யாருடைய பேரெலாம் ரெஜிஸ்டர் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு இந்த வில்லங்க சான்று மூலமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு முன்பு இந்த வில்லங்க சான்று வாங்குவது கடினமாக இருந்தது ஆனால் தற்போது உங்கள் மொபைலை பயன்படுத்தி இதை நீங்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும் இதை எப்படி டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஆப் பண்ணிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ரெஜினட் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஎன் ரெஜினட் டாட் கவர்மெண்ட் டாட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணிங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அதனால் ரைட் சைடில் மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் தமிழில் இருந்துன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழில் இருந்தால் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிடும் அதை நீங்கள் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ண பிறகு தேர்டாக பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் வியூ யூசின்னு வரும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஈசி டாக்குமெண்ட் வைஸ் வைஸ்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் டாக்குமெண்ட் வைஸ் செலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எல்லா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் இருக்கும் உங்களுடைய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள் நான்கு நம்பர் இருக்கும் அதை என்டர் பண்ண பிறகு இயர் என்னவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க எந்த இயர்லேருந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆவண வகைப்பாடில் போய் ரெகுலர் டாக்குமெண்ட் கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்ஷா கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் சி சிக்ஸ் டி பிகே அதை நீங்கள் என்ட்ரு பண்ண பிறகு சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆயிட்டு அடுத்து விபேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு ஜென்ரேட் என்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட்னு வரும் அந்த ரெட் கலர் வேர்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் பிடிஎஃப் பின் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி கிளிக் ஹேர் டு டவுன்லோட் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தோன்னே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் ஏசி டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும் அதன் பிறகு இதற்கு முன்பு அந்த லேண்ட் யார் விற்றுருக்காங்க யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஏர் நீங்கள் எந்த இயர் செலக்ட் பண்ணீங்களோ அதுலேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய லேண்ட் ஈஸி டாக்குமெண்ட்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்